சுந்தரி எப்படி இருக்க சுந்தரி நல்லா இருக்க லட்சுமி நீ எப்படி இருக்க எங்க தென்னையை வச்சா இளநீர் புள்ளைய பெத்தா கண்ணீர்னு தெரியாமல சொன்னாங்க நானும் உன்ன மாதிரி மூணு பிள்ளைகளை பெத்தவதான் ஆனா என்ன பிரயோஜனம் நீ புண்ணியம் பண்ணவ நான் என் பிள்ளைகள்ட்ட படுற பாடு இருக்கே சரி என் விதியை உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போகுது சரி நான் வர சுந்தரி இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்கு வராம போனா இப்படி வா சரி வா நானும் வீட்டை பார்த்த மாதிரி இருக்கும் வீடு நல்லா இருக்கே வா லட்சுமி உக்கார் சுந்தரி நான் கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காத கேளு எப்படி உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சது உண்மையிலேயே நீ கொடுத்து வச்சவதான் பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்கேன்னு நாங்கெல்லாம் பேசிட்டு இருப்போம் ஓ நல்ல மனசுக்கு நல்ல சம்பந்தியா அமைஞ்சிருக்காங்க இவ்வளோ பெரிய வீடு சாமா செட்டுன்னு பரவாயில்ல சுந்தரி உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு என்னாச்சு சுந்தரி இதோ இத நான் வந்துடுறேன் நீ உட்கார் லட்சுமி தண்ணி குடி இரு ஃபேன் போடுற ஐயோ கரண்ட் இல்ல போல இருக்கு பரவாயில்ல விடு சுந்தரி இரு சாப்பிட ஏதாவது கொண்டு வர அதெல்லாம் வேண்டாம் நீ தண்ணி குடிச்சதே போதும் சுந்தரி வாங்க கரண்ட் இல்ல போல இருக்கு எப்படி இருக்கோ அத கட் பண்ணிட்டாங்களே பாருங்கம்மா அகிலன் சொன்னதுக்காக தான் உங்களை எந்த கேள்வியும் கேட்காம வீட்டை உங்களுக்கு விட்டேன் இப்படி முதல் மாசமே கரண்ட் பில்ல கட்டாம லைனை கட் பண்ற அளவுக்கு கொண்டு வந்தா எப்படிமா எனக்கு கூட தான் கஷ்டம் இருக்கு ஆனா கரண்ட் பில் கட்டாம இருக்க முடியாதே மெசேஜ் வந்துச்சு அதா ஓடி வந்த பாத்தா கரண்ட் கட் பண்ணிட்டாங்க இப்போ நான் ஒண்ணு தப்பா சொல்லல மறந்து கூட போயிருக்கலாம் கரண்ட் பில்ல உடனே கட்டிடுங்க பணம் கட்டாம விட்டுட்டா மறுபடியும் அவங்க கிட்ட போராடி லைன் வாங்குறது குதிரை கொம்பு இன்னொரு தடவை இந்த மாதிரி பிரச்சனை வராம பாத்துக்கங்க நான் வரேன் என்ன சுந்தரி இது இவ்ளோ பெரிய வீட்டை புடிச்சு கொடுத்தவங்க கரண்ட் பில் கட்டாம விட்டுட்டாங்க லட்சுமி இந்த வீடு சம்பந்தி பிடிக்கல நான் தான் பிடிச்சேன் என்ன சுந்தரி சொல்ற ஆமா லட்சுமி மருமக வசதியா வாழ்ந்த பொண்ணு இல்லையா அத இந்த வீட்டை பிடிச்சேன் சரி சுந்தரி முதல் மாசமே கரண்ட் பில் கட்டலனா எப்படி அவ என்னடானா மறந்து கட்டாம விட்டுட்டேன்னு சொல்ற நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் எப்படி மறந்து போகும் கட்டலனா மனசு அடிச்சிட்டு இருக்கோம் இல்லையா என்ன சுந்தரி இது இப்ப என்ன பண்ண போற அத எனக்கு புரியல லட்சுமி நீ எனக்கு உதவி பண்ண சொல்ல சுந்தரி யார்கிட்டயாவது ஒரு 4000 ரூபாய் கடன் வாங்கி கொடு நான் ஒரு மாசத்துல அடைச்சிடுறேன் என்ன சுந்தரி திடீர்னு இப்படி கேட்ட நானும் உன்ன மாதிரி தானே நீ நல்ல சந்தோஷமா இருக்கேன்னு தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் சுந்தரி நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத விரலுக்கு ஏத்த வீக்கம் தான் வேணும் நீ பண்றது தப்பு இனிமே இதை தப்ப பண்ணாத உன்னை பார்த்தா பாவமா இருக்கு எங்க ஹவுஸ்னட சொல்லி வாங்கி தரலாம் ஆனா அத நான் கரெக்ட்டா கொடுத்துருவேன் நான் அதுக்கு சொல்லல சுந்தரி அவங்க 10 வட்டிகளை கொடுப்பாங்க என்ன சொல்ற லட்சுமி 10 வட்டியா வேற என்ன பண்றது அவசரத்துக்குன்னு போய் நின்னா இப்படிதான் சுந்தரி உன் நல்லதுக்கு சொல்ற இது வேண்டாம் அதிக வட்டிக்கு கடன் வாங்கின குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு நாம பாக்காததா இல்ல லட்சுமி எனக்கு வேற வழி தெரியல என் பையன் சம்பளம் வாங்கிட்டு வந்த உடனே முதல் வேலையை அதை அடிச்சிடுறேன் எப்படியாவது நீ கரண்ட் பில் கட்டி ஆகணுமே தயவு செஞ்சு வாங்கி கொடு லட்சுமி சரி வா உன் பழப்பு என் பழப்போட கேவலமா இருக்கு பகட்டா வாழ ஆசைப்பட்டா இப்படிதான் கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வரும்
முதல்ல இதெல்லாம் ஒளிச்சு கட்டிட்டு நிம்மதியா இருக்க வழிய பாரு வா வா சுந்தரி வா சுந்தரி வா எனக்குறீங்களே அவரு லஞ்ச மாங்கலியா நேர்மையா விளையாடி ஜெயிக்கிறாராம் உண்மையிலேயே ஒருத்தருக்கு நல்லா விளையாட தெரியும் வச்சுக்கோ இவரை ஜெயிச்சிட்டானா எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத கற்பனை இன்னையோட இது முடியணும்னு நினைச்சுங்க ஒரு சில பேரை நம்ம வக்கீலுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும் திரும்ப திரும்ப அவங்களை கூப்பிட்டு அவங்களோட விளையாடணும்னு ஆசைப்படுவாரு அண்ணா வாங்கண்ணா நமஸ்கார அண்ணா வாசல மறிச்சுக்கிட்டு தலை இவர்தான் சார் அவரு ஆ தெரியுமே உட்காருங்க தேங்க்ஸ் சார் எடுத்து ஆடுங்க சரி ஆடலாம் சார் ஆஹா ஆஹா ஆடுங்க மணிமணியா வந்திருக்கேன் போடுங்க துரை ஆஹா கேட்டு செல்லோ பண்டி சாரா கொக்கான கலைச்சு போடுங்க தூக்கி நிறுத்த வந்த ஜாக்கியே ஐயோ சூப்பர் ஜோக்கரா குவிதே ரம்மன் சூட்டு தள்ளுங்க துரை சார் உங்களை சீட் ஆட்டத்தில் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது சார் செல்வபாட்டி
இன்னைக்கு நீ வூல்ஃப் முகத்துல முழிச்சிருக்க, எல்லா ஆட்டத்திலயும் அடிக்கிறியே. போடுங்க துர. ஆஹா, முடிஞ்சது முடிஞ்சது. என்ன துர, நாலாவது ஆட்டத்திலையும் 10 ரூபாய விட்டுட்டீங்களே. பரவாயில்ல சார். சார் ஒரு நிமிஷம் வந்தா. அண்ணா ஆடச்சி போ. அவர் எவ்வளவு டீசெண்டா சொல்லாம போனார், போய்த்தல. என்னப்பா அது, முடிவுக்கே வராது போல இருக்க. ஐயய்யய்யா, என்ன நீங்க கொஞ்சம் கூட பொறுமை இல்லாதவரா இருக்கீங்க? அவர் மூட ஸ்பாயில் பண்ணிடாதீங்க. அவர் சொல்ற வரைக்கும் நீங்க விளையாடித்தான் ஆகணும். நீ வேற புரியாம பேசாதியா? ரெண்டு பேரும் ஏத்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு போட்டி போட்டு காட இருக்குன்னா அதுக்கு பேர் விளையாட்டு? ஒவ்வொரு தடவையும் காட களைச்சு வேணும்னே தோக்குறதுக்கு பேர் விளையாட்டா? இந்த லாஜிக் எல்லாம் பார்த்தா உங்க கேஸ் ஊத்திக்கும், பரவாயில்லையா? யோ, இது வரைக்கும் 40,000 ரூபாய் தோத்துருக்கேன், பணம் போனா போயிட்டு போதியா? ஆனா சார், இந்த மாதிரி எல்லாம் பேசினா அவரு கோவப்படுவாரு. சரி வா, வந்து தொலை. வந்து தொலை நிட்டு நிக்கிறீங்களா? வாங்க. எடுங்க, டயர்டாக கூடாது. சீட்ல நான் டைகர் மாதிரி. ஆடுங்க சார், தப்பா நினைச்சுக்காதீங்க. இது வரைக்கும் நீங்க கேஸ் பத்தின டீடைல கேட்கவே இல்லையே. இவர்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? ஆமா சொல்லிருக்கேன். அது போதும், நான் பாத்துக்கிறேன். சரி சார். நம்ம ஐட்டத்தை கொண்டு வர சொல்லி. சரிங்கண்ணே, என்ன செய்ய காத்திருக்கானோ அவனை வேற அனுப்பி விட்டுருக்கான். நீ எப்படி தப்பு பண்ணுவேன்னு தான் நான் நினைச்சேன்.
ஏ குட்டி தப்பு பண்ண மாட்டா கண்டிப்பா பண்ண மாட்டா நான் உன்ன சந்தேகப்பட்டிருக்கவே கூடாதுமா உன்ன சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது நடராஜ் வந்துட்டா போல இருக்குமா அவனுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம் அவனுக்கு தெரிஞ்ச ரொம்ப வருத்தப்படுவான் கண்ணுல தொலைச்சுக்குமா தொலைச்சுக்கோ புடிங்கிட்டு போயிட்டாங்க என்னமா நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல நீ என்ன பண்ணிட்டு இருப்பேனு தெரியாது திடீர்னு ஃபோன் பண்ணி அப்படி சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல அத சொல்லல அதுக்காக என்னமா இப்படி இருட்டிலேயே வரக்க முடியும் சாய்ந்திரம் ஆச்சுல இதுக்கு மேல எப்படி நாளைக்கு தான கட்ட முடியும் அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நெட்ல கட்டிட்டு உடனே ஃபேஸ் கேரியர் போட சொல்லலாம் எனக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாதேப்பா சரி பரவால நான் போய் அரேஞ்ச் பண்ணி கட்டிட்டு வரேன் நடராஜ் நீ திவ்யா பாக்க போல இல்லமா ஏ இல்ல எப்பவும் வர மாதிரி வீட்டுக்கு வந்துட்டேன் இல்லப்பா அது தப்பாயிடும் நீ அங்க போய் திவ்யா கூட இரு இல்ல அவங்களுக்கு துணையா இருக்க தான போய் இருக்கவ பாத்துட்டு வரட்டுமா இல்ல நடராஜ் நம்ம வீட்ல என்ன பிரச்சனைனாலோ அவ பாத்துக்கறா இப்போ நீ போலனா அவ மனசு வருத்தப்படும் அவ வர வரைக்கும் நீ அங்கேயே இருப்பா இல்லமா நம்ம வீட்ல கரண்ட் கூட இல்ல இப்போ நான் அங்க போய் இருக்க முடியுமா வேணாமா அதான் நீ இப்போ கட்டிட்டு வெல்ல அம்மா சொல்றேன் எனக்காக இது ஒன்று பண்ணுப்பா சொன்னா கேளு நடராஜ் சரிம்மா நான் போய் ஷாம் வீட்டில் நெட்டில் பே பண்ணிவிட்டு அப்படியே ஏபியில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறமா போகிறேன் வரமா சரிப்பா இன்னைக்கு சீட்டு கேம் ஓவர் எடுத்துங்க இல்ல சார் நானா ஆமா இல்ல வேணா சார் ஏ நான் இந்த பழக்கம் வச்சுக்கிறது இல்ல நான் மட்டும் ரெகுலரா பிராண்ட் இல்லையா பிரஷ் பண்றேன் இல்ல பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க நான் வேணா கம்பெனி கொடுக்குறேன் சும்மா உட்கார்ந்து இருக்கிறதுக்கு பேரு கம்பெனி இல்ல சேர்ந்து சாப்பிடணும் குடிங்க வேணா சார் பிளீஸ் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது கண்ணை மூடிட்டு கல்பா அடிச்சிருங்க சொல்றாருல்ல அடிங்க பாருங்க மிஸ்டர் துரை இன்னைக்கு நான் சீட்டு விளையாடி ஜெயிச்சிருக்கிறேன் அதுக்காக நான் உங்களுக்கு ட்ரீட் தரேன் நீங்க இதுல கலந்துக்கலனா நான் ஜெயிச்சது உங்களுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம் இல்ல சார் அப்படிலாம் இல்ல அப்போ நீங்க தோத்ததுக்கு வருத்தப்படுறீங்க சத்தியமா இல்ல சார் வேற என்ன அம்மாவை ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கேன் என்னாச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லை சார் பாசத்தை பார்ல வச்சு பேசக்கூடாது ஏ பாத்துக்க வேற யாரும் இல்லையா இருக்காங்க வேற என்ன ப்ராப்ளம் அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்கன்னு சொல்லுங்க நமக்கு எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்கு ஹாஸ்பிட்டல் ஃபோன் நம்பர் சொல்லுங்க சார் இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார் சொல்லுங்க நாம சாப்பிடலாம் சார் வெரி குட் வெரி குட் குடிக்க கூடாது குடிக்கிறதுக்கு முன்னால ஒண்ணு பண்ணணும் சியர்ஸ் சியர்ஸ் குடிங்க துரை
என்ன? ஒண்ணும் இல்ல, குடிங்க. ஃபர்ஸ்ட் டைம் அப்படி தான் இருக்கும். அப்படி அப்படி தா. பாருங்க மிஸ்டர் தோர, நான் மதியோட வக்கீல். எனக்கு அவங்க ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா உங்களை தான் நான் ஜெயிக்க வைக்க போறேன். அது போதும், அது போதும் சார். உங்களை நான் வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். சாப்பிடுங்க. இந்த கேஸ்ல நீங்க தான் ஜெயிக்க போறீங்க, நான் டிசைட் பண்ணிட்டேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. கிளாஸ் கொடுங்க. எப்படி இருக்கு? என்ன துர, வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு பாதி பாட்டிலுக்கு மேல காலி பண்ணிட்டீங்க. சந்தோஷமா இருக்கு. வக்கீல் வக்கீல், சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ சாரி, நீங்க என்ன ஜெயிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்களா? நீ நல்லா வருவியா? நல்லா வருவேன். Thank you.